ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் கிச்சன். இப்போ பாருங்கள், உங்களுக்காக வந்து பச்சை பயிறு அவியல் தாங்க பண்ணி காட்ட போகிறேன். அதுக்காக வந்து நான் கழனி ஆண்டுந்து வந்து எங்கள் செடியில் காய்ச்ச பச்சை பயிரை தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நான் அடுப்பு மேலே வந்து வானல் வச்சுருக்கேன். இது வந்து வறுத்துக்க போகிறேன். இப்போது வறுத்து செய்கிறதுனால வந்து ரொம்ப மணமாக இருக்கும். அதுக்காக தான் வறுத்துட்டு நம்ம பண்ண போகிறோங்க. இது வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செய்கிறப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடலுக்கு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. இது வந்து முளைக்கட்டி கூட நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்து செவக்கை நான் வறுத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் வந்து இது வந்து போட்டுக்கலாம். இது போட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து அதிலே வந்து நல்லா ஊறுறப்ப வந்து அந்த மண் கழனி அண்ணந்து எடுத்துகிட்டு வரன்றதுனால வந்து மண் வந்து அடியில் தங்கியிருக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வைக்கிறோம். இது பாருங்கள், 2 மினிட்ஸ் கழித்த பிறகு பாருங்கள் இந்த மாதிரி வந்து எங்கள் அத்தை வந்து அலசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து அலசுகிறப்ப வந்து சூப்பராக வந்து மண்ணெலாம் வந்து அடியில் வந்து தங்கிடுவாங்க. கிராமங்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து அலசுவாங்க. பாருங்கள், நாங்கள் பயிர் செய்கிற அரிசி கூட இந்த மாதிரி தாங்க அலசி போடுவோம். ஏன்னா வந்து சின்ன சின்ன கற்கள் மண்கள் தூசி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அலசுகிறப்ப வந்து ஈஸியாக வந்துடும், அடியில் வந்து ஈஸியாக தங்கிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து அலசி எடுத்துருக்காங்க. 2 டைம் வந்து அலசிட்டாங்க. இது வந்து லாஸ்ட் டைம் அலசுகிறப்பன தான் நான் எடுக்கிறேன். நிறைய வந்து மண் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து லாஸ்ட் டைம் அலசுறதுனால வந்து அவ்வளோ இல்லை. அப்புறம் அலசுறதுனால மண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் வந்து அறுவடை வீடியோ வந்து போடலான்னு இருந்தேன். அப்போ வந்து வேலை வந்து அதிகமாக இருந்துச்சு, என்னால் போட முடியலைங்க. அதனால் சரி அவியலாச்சும் உங்களுக்கு போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், பச்சை பயிர் வந்து நல்லா வந்து அலசி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் பெரிய குக்கர் வந்து யூஸ் பண்ணுறேங்க. இது வந்து காலியாக வேகிறப்போ வந்து கொஞ்சம் நல்லா வந்து உபரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் ஒரு சொம்பு தண்ணி வந்து அளவாக வச்சிங்கன்னா வந்து நல்லா பூ மாதிரி மலர்ந்து சூப்பராக வருங்க நம்மளுடைய பச்சை பயிறு அவியல். இது வந்து அடுப்பு மேலே வந்து வச்சிடலாம். 2 விசில் வரப்பவே நல்லா வந்து பூ மாதிரி வந்துடும். அடுப்பு மேலே வச்சுட்டேங்க. நல்லா வந்து தீ வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. இது கூட வந்து நான் உப்பு வந்து ஆட் பண்ணி, உப்பு வேண்டான்றவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு வேக வைக்கிறப்ப வந்து அதனுடைய டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குங்க. இது வந்து விசில் போட்டுடலாங்க. இது வந்து 2 விசில் வந்து நல்லா வறுத்தோம். விசில் வந்து சூப்பராக 2 விசில் வந்த பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி ஆவி அடங்குந்தமே குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம வச்ச தண்ணி சுத்தமாகவே இல்லை. பாருங்கள், கரெக்டாக வைக்கணும். தண்ணி கரெக்டாக வைக்கிறப்ப நல்லாயிருக்கும், சூப்பராக வெந்துடுச்சு. இது வந்து சுண்டலாகவும் தாளித்து சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப, சர்க்கரை வச்சு கொடுக்குறப்ப ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லதும் கூட. இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.